Hello friends, now we will make a meen kulambu. We will make a meen kulambu. I will must this meen kulambu. I will make kudampuli. This size kudampuli 3 pieces. Cut பண்ணி சேர்த்துர்க்கேன். இத லைட்டா மசிச்சி விட்டு நாம இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு தூளுங்க இது 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துர்க்கேன். மல்லி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துர்க்கேன். மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிக தேவை அப்படினா இனி கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நாம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நாம நல்லா கலந்து வெச்சிரலாம். இப்போ நான் ஒரு 8 பீஸ் மீன் எடுத்துர்க்கேன். இந்த மீனுக்கு தகுந்த மாதிரி நாம குழம்புலயே நாம காரம் சேர்த்துறோம். அதனால இதுக்கு தேவையான கொஞ்சம் மிளகாய் தூள். இதுல உப்பு காரம்லாம் சேர்றதுக்காக மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க. குழம்புலயே நாம மிளகாய் உப்பு சேர்த்துறோம். மஞ்சள் தூள். லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். Lemon juice. இதெல்லாம் சேர்த்து நாம இத பரட்டி வெச்சிரலாம். கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம குழம்பு ரெடி பண்ற வரைக்கும் இது ஊறிட்டு இருக்குட்டுங்க. மீன் குழம்பு வைக்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துறேன் பாருங்க. நம்ம என்னென்ன சேர்த்துக்க போறோம் அப்படியே சேர்த்துக்கும்போது பார்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடாயிருச்சுங்க நாம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை and curry vega idu nalla nalla vanangi iruchinga namu konjama inji pondu paste setukalam 1 teaspoon eduthu vechittena inji pondoda pacha vaasana poidu ipo nama karchi vechirukiradha setukalam parunga idu ini kuda namu konjam thanni setukalam idu nalla kodikittom பாருங்க நம்ம குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷமே கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்த பிறகு நம்ம மூடி வச்சிரலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும்ங்க. மீன் எல்லாம் வெந்த பிறகு நமக்கு மேல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல நாம இறக்கலாம். இப்ப பாருங்க நம்ம மீன் எல்லாம் வெந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிருச்சு. எண்ணெய் மேல பிரிஞ்சு வெந்துருச்சுங்க. இப்போ நாம இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துறலாம். இப்போ நாம தாளிச்சிரலாங்க. எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 7-8 வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துறட்டும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கேன். இப்போ இதை நாம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ நாம தாளிச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடிங்க. நாம இதை பரிமாறிடலாம், சாப்பிடலாம். இதை நல்லா மணக்க மணக்க நம்ம மீன் குழம்பு ரெடிங்க. பாருங்க நம்ம சேர்த்த மீன் எல்லாம் நல்லா வெந்து மசாலோட சேர்த்து நல்லா வாசனையா இருக்குங்க. இதை நாம இப்ப சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மீன் குழம்புக்கு தேங்காய் பாலோ இல்ல தேங்காய் அரைச்சு விட்டும் நம்ம செய்யலாம். அந்த மாதிரி செய்யறதும் ஒரு டைப்பு. இது எதுவுமே செய்யாம நம்ம பிளைனா இந்த மாதிரி புளி மாத்திரம் நம்ம கரைச்சு விட்டு நம்ம செய்யறது இதுவும் நல்லா இருக்குங்க. இது இட்லிக்கும் நல்லா இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செய்து பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.